நைட்டு 12 மணி ஆகுது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்தோம். சரி என்ன பண்ணலாம்னு கேட்டோம். மீன் பிடிக்க போகலாமான்ட்டு போகலான்னாங்க. ஸோ எப்பயும் நாங்கள் ரெகுலராக வர ஏரி இது தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துலாம் இந்த மோரூர் ஏரி, அடுத்தது வந்து வைகுந்த ஏரிலாம் பார்த்துருப்போம். அதில் பிரச்சனை மீன் இல்லை. ஸோ இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வர கருமபுரி ஏரி. இதில் தான் வந்து நம்ம ஈட்டி வச்சு குத்துவோம். மெயினாக நமக்கு வந்து மீன் மாட்டுறது இந்த ஈட்டி வச்சு குத்துறது தான். ஸோ இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக வத்தி போச்சு. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு தண்ணி இருக்கலாம்னு இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ மீன் இருந்தாலும் ஸோ அப்படியே குத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த குத்து ஊசியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கையோட, பார்ப்போம். ஸோ ஏரி கிட்டே வந்தாச்சு. ஸோ எப்பயுமே இதில் வந்து இப்போ இந்த இடத்த ரைட்டில் போயிடுவோம். ஸோ இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூரம் போ அந்த தளவுக்கே போகணும். அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நைட் டைமில் வந்து ஃபிஷிங்காக வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நம்ம ஏரிக்கு. ரொம்ப நாள், ரொம்ப ரொம்ப மாதம், ரொம்ப மாதம் கழித்து வந்திருக்கோம். கேசவ இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த கேசவ இப்போ தான் வந்துட்டு இந்த நாங்கள் இந்த மாதிரி நைட்டில் வந்து அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் எங்களோட. இதுக்கு முன்னாடி அவன் வந்ததே இல்லை. பயப்படுற மாதிரி எப்படி இறங்குறது என்னன்னு தெரியும். சருக்கும் பார்த்துப்போம். அப்புறம் விஜய் சுத விழாவில் போய் உழுவுற மாதிரி இந்த கொடைக்கானல் உழுவுமே நீ உழுந்துடாத. ஈட்டிலேயே சொல்ல மேலே முள்ளு இருக்கும் பார்த்துப்போ. ஏ உட்காந்தாங்க சார் போகணும். ஸோ கேசவனுக்கு வந்து ஒரு புது அனுபவம், எங்களோட ஃபஸ்ட் டைம் வரோம். டீ எனக்கு லைட் அடிக்கடா ஆட பாயில் என்ன விட்டு போகிறீங்களா? மக்களே இங்க காமிடா முள்ளு, இங்க என்ன காமிங்கடா? நைட்டில் மீன் பிடிக்க வந்தால் இப்படி தான் மொதல் மாதிரி ஹெட்லைட்லாம் எல்லாம் வாங்கணும். ரெண்டுமே உடஞ்சி போச்சு, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லாமே. ஃப்ளாஷ் போட்டுக்கிட்டேன், இனிமேல் நானே தேடி வந்துருக்கேன் போங்கடா. ஸோ ஞாபகம் இருக்கா இந்த இடம்லாம்? யாராவது ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் உட்காந்துட்டு அரட்டை அடிப்போம். தண்ணி தெரியுதா பெரியன்னு? ஏ கேசம் எப்படி அங்கே ஜம்ப் பண்ணுறேன்னா முத மாதிரி அந்த அளவுக்கு தைரியம் இல்லைடா. அப்போலாம் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்ட்ரென்த்து இல்லை அந்த அளவுக்கு. கேட்க முதல்ல எகிரி குதிச்சுருவேன், இப்போலாம் ஸ்ட்ரென்த் இல்லை என்னன்னு தெரியல. காய்ஸ் தண்ணியே இல்லை காய்ஸ். இந்த வத்தனை வத்தி போன ஏரிக்கு தான் நாங்கள் வந்துருக்க மாட்டேங்குது. தின்ன பாயாசம், சாரி குடித்த பாயாசம், தின்ன காளாம் பிரியாணி, தின்ன அது பேர் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து வீணாக போச்சு. ஒன்றுமே இல்லைங்க, தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லைலாம் வத்தி போய் கிடக்குது. மீனே இல்லை, மீன் இல்லை அப்புறம் என்ன இருந்தாச்சு. அந்த மேலே பாசி கட்டாது. ஆ நண்டா? சரி நண்டு என்ன சொல்லலாம், நன்றை செய்வோம். ஸோ இந்த வாய்க்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து இடுப்பு அளவுக்கு வந்து அண்ணன் இறங்கி இதில் போவான். ஆனால் இன்றைக்கி வந்து இதில் வெறுங்காலம் நடக்கிறோம். சரி தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ எங்கள் ஊரில் வந்து மழை கம்மிங்க, அதனால தான் தண்ணியும் ஏறல. மற்ற ஏரிக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. டீ கேஷ் என்ன தர கல்லா? ஏ வண்டி சாவி எடுத்துருந்தீடா அப்படி மென்டல் டீ. சரி சார். ஏய் நண்டு பாருங்க எத்தனை சோடு இருக்குது. வெயிட் பண்ணணுமா என்னமோ பிடிக்கா நண்டு இருக்கு பாரு. அப்படியே சாமி புரியும் பாரு, தலையே முழுக்குது. அங்கே ஜாப் பண்ணுச்சு அங்கே இன்னும் அப்படி இங்கே அப்பாடி புடி புடி புடி. இன்னும் உனக்கு கேஷம் வருவான், திறந்து போட்டு வச்சிருக்குமா. என்னது மீன் இல்லை பிறகு இருந்து அந்த பாசம் கட்டாது இப்படி. மீன் இருக்குதுங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச மலை போட்டு அரிச்சு போன சும்மா இருந்துட்டு போனுவேன். புடி 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 நாக்கு கொண்டு போய் காமி, நாக்கு கொண்டு போய் காமிடா. ரெண்டு இருக்கு கேசவனோட அந்த கொடுக்க கடிக்கிடும். ஆமாம்
ஸோ நாங்கள் மீன் பிடிக்க வந்த இடத்துல நண்டு தான் பிடிக்கிறோம், மீன் இல்லை. பெரிய தண்ணி தெரியுதுங்கவும் சரி, தண்ணி ஏறி சாட்டுக்குன்னு நினைச்சேன். நண்டு வரப்போகுது, இப்போ நண்டு வந்துருச்சு. ஓடுதல் ஓடுதல் தண்ணிக்கு ஓடி, தண்ணிக்கு ஓடி இருப்போது. இங்க பாருங்க நண்டு, நண்டு நண்டு புடிச்சா அவ்வளவுதான். எப்படி மேல மட்டும் தப்பா பிடிக்கணும். போட்டுக்கிட்டான் வாடா, ரெண்டோட மூணா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நைட்டில் யாராவது வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்வென்ச்சர் பண்ணுற போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மீன் பிடிக்க போகிறீங்களா இல்லை மயில் பிடிக்க போகிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம். ஸோ நண்டை பிடித்து விட்டார் மனோஜ். அந்தண்ட இதை குழியில் தான் பாரு பிரியாணி. அந்தண்ட மேக்க அங்க கத்துது அதுவா? நான் இங்க சொன்னதான். இதுல எல்லாம் எவ்வளவு மீன் பிடிச்சிருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலரா மீன் பிடிக்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எவ்வளவு மீன் பிடிப்போம் அங்க பாரு. இதோ அந்தண்ட வடக்கு தக்க இல்ல குழி குழி குழி. கால் புதஞ்சு போயிரும். செத்து கிடக்குது நண்டு, செத்து கிடக்குது. சட்டிகள் பிடிக்கிறேன், சட்டிகள் போட்டு விடு கடவுட்டு அம்மனு பேய் படம் பார்த்துட்டு இருக்கட்டும். டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டு இருக்கட்டும். டிமாண்டி காலனி 3 இது. ஆமா 3 இது. என்னது குஞ்சு பறிகள் நண்டு தான் குஞ்சு பஜிருக்குது. இங்க நண்டு குஞ்சு இருக்குது பாத்தீங்க இங்க. அது நண்டு குஞ்சா? ஆமாண்ணா. ஓடுது 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 ஓடுது. ஏய் நண்டு குஞ்சு பாக்குறீங்களா காய்ஸ்? அந்த குஞ்சு இல்ல, இது வேற குஞ்சு. அங்க ஒரு குஞ்சு. பால் நண்டு, நிறைய பால் நண்டு காய்ஸ். அது வந்து பால் நண்டாமா? இது வந்து இது வால் நண்டு. ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறதெல்லாம் வந்து வீடியோ போட போகிறதா. இது வந்து வெறுமனே அந்த மாதிரி கதை பேசிட்டு போகிறதா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவை நாங்கள் போட போ. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா பசங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மீன் பிடிக்க போகிறீங்க. வீடியோ பிடிக்கிறதுக்கு சரி, மீன் பிடிக்கிறதுக்கு இல்லைனா வந்து எதையாவது பிடிக்கிறதுக்கு கிளம்பிருங்க. நைட் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வெறுத்து வாழ்க்கை விட்டு ஓட விட்டுருவாங்க. இது தவக்கல அந்த வாய்க்கா இருக்கு பார்த்தியா? அந்த வாய்க்கால வரும்பருப்பு பாப்பு பாரு. நீ ஸோ இந்த ஏரிக்கெலாம் வந்து தண்ணி வரணும்னா கிட்டத்தட்ட 10 அளவு மழை ஒரே நாளையில் பெய்யணும். கையில் வச்சுரு, அப்புறம் கொண்டு போய் நீ பச்சை ரசம் அதிகமாக வச்சு அதிகமாக அதில் விட்டுரு.
அதில் விட்டு நைட் வரைக்கும் ஊறிட்டு சரி போங்க, சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாக ஆகட்டும். இங்கே தான் போகிறீங்க மொத்த மொதல் அந்த பெரிய மீன் நம்ம அந்த மலைக்கு வந்து பிடிச்சுமே. இந்த இடம் தான் மனோஜ், நீ இந்த வீடியோ நீ பார்க்கல இல்லைதான், இங்கே தான் இங்கே தான் குத்துறது வீட்டுக்குள்ளேயே. இந்த மேட்டில் இந்த மேட்டில் அந்த வீடியோ நீ வேணால் போய் பாரு. பார்த்தியா பெரிய மொத்த குத்து அந்த பெரிய மீன் இங்கே தான் போறீனே. இது அந்த வாய்க்கால். காய்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் தண்ணி இல்லை, அப்போ வந்து தண்ணி இருந்தப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் நாணல் புல் வந்து அதிகமாக இருக்கும். இதை நாங்கள் ரெகுலராக வந்து வந்துட்டு போகிற பார்த்து தண்ணி இருக்கும்போது நாங்கள் அந்த சுற்றி இதில் வருவோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாணல் புல் அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் விலைக்கு விட்டு மீன் குத்துவோம். எங்கே லைட் டிம்மியாச்சு கேஸ்வா, நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். அந்த தெக்கத்தெல்லாம் போய் ஹெட்லைட் போட்டிருந்தால ரெண்டு பவர்ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடும். ஏப்ரின் இப்போ நம்ம இந்தியாலும் இப்படி வறண்டு கிடந்தது பார்த்தா இந்த ஏரி தண்ணி ஒன்றும் எவ்வளோ மழை பெய்யும் கிட்டத்தட்ட பழைய பிடிக்கு நம்ம அங்கே தலை ஒன்று தண்ணி நிற்கும்ல அந்த மாதிரி தண்ணி நிற்கணும்னா எவ்வளோ மழை பெய்யணும். அடி சாமி எத்தனை நாள் மழை பெய்யணும் அதுக்கு. ஸோ காய் சாதாரண இல்லை வந்து நான் இந்த மார்னிங் டைம்லலாம் நான் ஏறி கரமால் நின்று வீடு எடுத்து போட்டு பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஏரி. நாங்கள் அந்த மோரூர்லாம் காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி சைஸ் தான். ஸோ அது ஃபுல்லாக தண்ணி நிற்கணும்னா என்ன பண்ணி வெறுங்கடா எவ்வளோ மழை பெய்யும் இப்போ தான் தெரியுது அந்த அளவுக்கு. இதெல்லாம் மீன் இருக்காது, நண்டு தான் இருக்கும். ஏ தண்ணி இங்கே இருக்கு, தண்ணி போயதா தவக்கல கத்துறது கேட்குதா காய்ஸ். கொஞ்சம் பறிக்கணும் பார்த்தா மீன் ஒன்று கூட கொஞ்சம் பறிக்கிறா தெரியலையே. வெறும் மொட்டை தண்ணியாக கிடக்குது. விடாது விடாது இது என்னது மீனா தலைப்பட்டா தலைப்பட்டையா அவரி முட்டை தானே விடும், முட்டை தானே வயிற்று கொடுக்குமே நம்ம பார்த்துருக்கோமே. பறிக்கும் தான் நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். முட்டை வந்து என்ன ஆகுனா ஒரு கல் சந்தி இந்த மாதிரிலாம் போய் விட்டு வச்சிருமாமா. கல் சந்தி இந்த மாதிரி நார்மலான ஒரு இதில் தண்ணி வந்தோடனே பறிஞ்சுற மாதிரி நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நண்டு இருந்தா பிடிக்கலாம்டா. நீ இந்த மொத இந்த நண்டை நீ சட்டிக்குள்ள போட்டுக்காம அப்பதான் மத்த நண்டை பிடிப்போம். என்னது என்ன எலும்பு மீன் ஸ்பைனல் கார்டு மாதிரி இருக்குது நாய் எலும்புடா. நம்ம இதை பார்த்துட்டு தான் அங்கிருந்தே இருக்கோம். பண்ண மணிக்கு போனோம் ஒன்றும் இல்லை. காலை சட்டம் தவக்கில் தான் கற்று கரா 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 கரானு. உண்மையாலுமே மக்களே இந்த ஏரி இப்போ எவ்வளோ சத்தம் தவக்கில் சத்தம் போடுது. இந்த ஏரிக்கு இந்த ஹண்டர் வந்து தனியாக வருவான், தனியாக லைட் எடுத்துக்கிட்டு நைட் 2 மணி 1 மணிக்கெலாம் வரும். உண்மையாலுமே அதெல்லாம் சத்தியமாக இப்போ 4 பேர் இருக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் இது மாதிரி நம்பால் ஏதோ பண்ணுற மாதிரி. நீங்கள் நண்டு நண்டு ஏதோ கட்ட போகிறேன். நண்டுக்கு தாலி கட்டுறான்டோய், நண்டுக்கு தாலி கட்டுறேன். எங்கால் டும் டும் கொட்டுங்க பாப்போம். ஒரு முடிச்சு போட்டுட்டான் ஊருக்க வந்து போச்சு. குடிக்கிறது முடியலடா, படிச்சுக்கிட்டே இருக்குதா, இதை கட்டுறா
அப்படியே போயிடும், உரிக்கும். ரெண்டாவது முடிச்சு இது நான் சொல்லல, உரிக்கணும். நண்டை வந்து விட்டுட்டாங்க. உண்மையாலுமே தனியா வருவாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு யாருக்கு கெத்து இருந்ததுன்னா நீங்க வாங்க. எப்படி எப்படி ஓடுது? திரும்ப நம்ம கிட்ட தான் வருது. நம்ம புடிச்சு போகணும் நினைக்கிறது வீட்டுக்கு. Guys, நான் ஃபைனலாக இந்த நண்டை வந்து கையில் பிடிச்சி கற்றுக்கிட்டேன். இந்த கேஷ் சட்டிகள் நான் போட மாட்டேன். சட்டிகள் போட்டுக்கிட்டு நாங்க கூட கடிச்சு கிடக்கும். இன்னாலுமே இந்த சத்தத்தை கேட்டால் நாலு பேர் கற்றுக்கே எனக்கு கொஞ்சம் கருக்குன் தான் இருக்கு. அவனால் இங்கேயாவது பதறலேருந்து ஓடி வந்துடுவேன் நான். ஆனால் எங்கால இந்த ஈட்டி இந்த ஹெட்லைட்டு மட்டும் தனியாக வருவான். தனியாக வந்து மீன் பிடிச்சி காலையிலேருந்து கொடுப்பான். ஸோ இருந்தாலும் அதெல்லாம் பெரிய கட்சி தான். போட்டு ஸோ மீனும் இல்லை மானும் இல்லை. நம்ம வீட்டுக்கு அடுத்து போக வேண்டிதான். நண்டும் இல்லை, நண்டு சூப்பு வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எதுனா பச்சைக்கல் ரசமா? பச்சை புளி ரசம் வந்து முன்னே அண்ணா வச்சான், அதில் போட்டு ஊற போட்டு காலை எடுத்து குடிச்சிருவான். அதுவா? கையில் என்ன பண்ணணும்? கையில் எடுத்து கரைச்சி வேலை முடிக்கணும். வெறும் பச்சையாவே எதுவுமே இடிக்காம அப்படியே போட்டு கையில் இடிக்கணுமா? நீங்க இடிச்சா போட்டீங்க. ஆமா, பாறைட்டு இருந்தாலும் நம்மளும் தலைக்கு மேல இருக்கு புரியும் தண்ணி. இதெல்லாம் இப்போ கீழே நிற்கிற நம்ம பாதாளத்தில். ஆனா இதுல வலை விட்டாலுமே மீன் மாட்டாது, அவுரில மாட்டாது, பட்டை மட்டும்தான் மாட்டோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாறை லெவலுக்கு தண்ணி இருக்கும் போது வலை விட்டோம்னா நமக்கு வந்து பட்டை மட்டும்தான். வலையிலேயே அத்தனை மீன் பிடிச்சோம். வீட்டில் நீ போய் பார்க்கணும். சரி, நாங்க இந்த ஏரியிலிருந்து விடை பெறுகிறோம். திரும்ப எப்ப இது ஏரி மலைக்கு மலை மலை வந்து தண்ணி நம்பி அது வந்து திரும்ப மீன் எல்லாம் பெருசாகி அப்படியே சாமி. இது எவ்வளோ பெரிய குழியா தெரியுது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கீழே முள்ளு பார்த்தாங்க.